Hi friends, welcome back to our channel. The coronavirus இந்த கொரோனா வைரஸ் மூலமா உலக நாடுகள் பல்வேறு விதமான இழப்புகளை செஞ்சிட்டு இருக்காங்க. முக்கியமா ஒவ்வொரு நாட்டோட தொழில்துறையும் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டு அதன் மூலமா பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இழந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா உலகத்துல பெரிய வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்க அமெரிக்கா நாட்டுல கடந்த ஒரு மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இப்போ நான் இருக்க கனடால கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்த கொரோனா வைரஸ்னால வேலை வாய்ப்புகள் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அதோட குடிமக்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டு வரதுக்காக எல்லா விதமான முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த அனைத்து விதமான முயற்சியும் செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நேற்று இந்தியாவில் நம்ம பிரதமர் கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் கொரோனா வைரஸ்க்காக ஒரு பேக்கேஜ் மாதிரி ஒதுக்கி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நான் இருக்க கனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த கனடா கவர்மெண்ட்டும் மக்களுக்கு என்னென்ன விதத்தில் உதவ முடியுமோ எல்லா விதத்தையும் உதவிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் கனடியன் கவர்மெண்ட் எப்படி மக்களுக்கும் இந்த ஊரில் இருக்க தொழில்துறைக்கும் உதவி செய்யறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவர்மெண்ட் நிறைய கேட்டகரியாக பிரித்து மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக 3 கேட்டகரி பார்க்கலாம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் பீப்புளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும், ரெண்டாவது வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான உதவிகளை பண்ணிட்டு இருக்காங்க, மூணாவது முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இங்கே கவர்மெண்ட் உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது புதுசாக கனடாக்குள்ளே படிக்கணும்னு வர ஸ்டூடெண்ட் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் எப்படி உதவி செய்யறாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், இண்டிவிஜுவல் பீப்புள் இந்த வைரஸ்னால தன்னோட வேலை வாய்ப்பை இழந்து முக்கால்வாசி பேர் இங்கே வேலைக்கெல்லாம் போக முடியாமல் வீட்டிலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் எப்படி உதவி செய்யுதுன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கொரோனா வைரஸ்க்கு கனடா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இங்கே பாதிக்கு மேலே கடைகள் அவங்க தொழிற்சாலைகளை மூடி தான் வச்சுருக்காங்க. அதனால நிறைய பேர் வேலை வாய்ப்பில் இருந்திருக்காங்க. இந்த இண்டிவிஜுவல் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் மூலமாக ஒருத்தர் இந்த வைரஸ் மூலமாக வேலை வாய்ப்பை இழந்து வீட்டில் இருந்தாருன்னா அவருக்கு மாதம் $2000 கனடியன் டாலர் வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 2000 கனடியன் டாலர் கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. அதாவது மார்ச்ல இருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 4 மாசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த $2000 எமர்ஜென்சி ஃபண்டு வாங்குறது ரொம்ப சிம்பிள் தான். இங்கே வந்து கவர்மெண்ட் ஆன்லைனில் தான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம் அந்த $2000 ஃபண்டுன்றதை. இந்த $2000 ஃபண்டு வாங்கணும்னா இங்கே சில ரூல்ஸ் இருக்குது. அது ரொம்ப பெருசுலாம் இல்லை. போன வருஷம் அவங்க வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு இன்கம் போன வருஷம் ஏர்ன் பண்ணியிருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. அந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா இந்த வருஷம் இந்த லாக்டவுனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சுன்னா அவங்களுக்கு இந்த $2000 பர் மந்த்து எமர்ஜென்சி ஃபண்டிங்காக கவர்மெண்ட் அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது வந்து அந்த இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இங்கே ஜிஎஸ்டி கட்டுறதுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சேலரியை பொறுத்து இண்டிவிஜுவலாக வேரி ஆகும். பட் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து எல்லா ஃபேமிலிக்குமே $600 கொடுக்குறாங்க. சப்போஸ் அவர் கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக இருந்தாருன்னா அவருக்கு $400 வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான், எவ்ரி மந்த்து கொடுக்கறது இல்லை. அடுத்தது இப்போ வீட்டில் குழந்தை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு குழந்தைக்கு $300 கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை குழந்தை இருக்கோ அதை $300 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஃபேமிலிக்கு இந்த லாக்டவுனால ஒன் டைம் பேமெண்ட்டாக எவ்வளோ கிடைக்கின்றத ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு எமர்ஜென்சி பெனிஃபிட் மூலமாக $4000 கிடைக்கும். $4000ன்றது அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா $4000 கிடைச்சிடும். ப்ளஸ் ஜிஎஸ்டி கிரெடிட்னு சொல்லி ஃபேமிலிக்கு $600 கொடுக்குறாங்க. ஸோ $4000 + 600 $4200. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா சைல்ட் கேர் பெனிஃபிட்னு $600 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. மொத்தம் $5200 அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். இதில் ஒன் டைம் பேமெண்ட்னு பார்த்தா $1200 தான். மற்ற $4000ன்றது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு $4000 பர் மந்த் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த $4000ன்றது அவங்களோட ரெகுலர் ஏர்னிங்கோட கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரியாக பிஸ்னஸ் கேட்டகரியை வச்சு கவர்மெண்ட் அவங்களுக்கு எப்படி உதவி செய்கிறாங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயர்ஸ்க்கு மேலே இருக்கிற என்டர்பிரைசஸ் கம்பெனிக்கு இந்த கொரோனா வைரஸ் மூலமாக லாக்டவுன் ஆச்சுன்னா அவங்களுக்கு அவங்களோட எம்ப்ளாயர் சைஸ் ப்ளஸ் லாஸ்ட் இயர் அவங்க ஃபைல் பண்ண டேக்ஸ் அமௌண்ட் அதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 1 மில்லியன்லேருந்து 80 மில்லியன் கனடியன் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்சிடியாக தராங்க. அதில் ரெண்டாவது வந்து எமர்ஜென்சி வேஜ் சப்சிடி ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் மூலமாக கனடியன் கவர்மெண்ட் 75% வேஜ் வந்து சப்சிடியாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயருக்கு employee 75% wage government $2,000 per month $1,500 government employer. So the employee and the employer the company close business and $1,500 employee the employee the month our basic needs cover useful. This is the benefit. Emergency business account. In the benefit mulama chinna business $20,000 minimum $20,000 business maximum $1 million business $40,000 interest free credit 3 வருஷத்துக்கு கொடுக்கறாங்க அந்த 40,000 வச்சு அவங்க business develop பண்றதுக்கும் emergency சமாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 40,000 3 வருஷத்துக்கு எந்தவிதமான வட்டியும் கிடையாது இந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த 40,000 கட்டணும் அப்படி 3 வருஷம் கழிச்சு கட்டனாங்கனா எவ்வளவு இன்ட்ரஸ்ட் சொல்றாங்களோ அந்த இன்ட்ரஸ்டோட சேர்த்து கட்டணும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த $40,000 அவங்க கட்ட தேவையில்ல 3 வருஷத்துல $30,000 கட்டினா போதும் $10,000 அவங்க வச்சுக்கலாம் சோ அவங்களுக்கு $10,000 ஒரு பிசினஸ்க்கு அவங்க கொடுத்த மாதிரி ஆச்சு பிளஸ் $30,000 வட்டி இல்ல கடன் வாங்குற மாதிரி ஆச்சு இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கவர்மெண்ட் பண்ற ஹெல்ப் கடைசி இது பாத்தீங்கன்னா rental assistance program ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு assistance program எப்படினா இந்த லாக் டவுனால ஒருத்தரால business பண்ண முடியாம போச்சுனா கவர்மெண்ட் அந்த வாடகையை 75% குறைச்சிடுவாங்க இப்போ $100னா அதோட வாடகை வந்து $75 குறைச்சிடுவாங்க அதிலேயே 50% அதாவது $50 கவர்மெண்டே சப்சிடியா கொடுக்கறாங்க மிச்ச 75% நம்ம கட்டறா போறோம் சோ இதுதான் small and medium and large scale enterprisesக்கு கவர்மெண்ட் இங்க குடுக்குற எமர்ஜென்சி பெனிஃபிட்ஸ் நெக்ஸ்ட் கேட்டகரியில அவங்க எடுத்துக்கிட்டது வந்து ஸ்டூடண்ட் கேட்டகரி இங்க ஸ்டூடண்ட்ஸா ரொம்ப அதிகமா பாதிக்குறாங்க முக்கியமா இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் ஏனா இங்க படிக்க வரவங்க பொதுவா அதிகமா காசு கட்டி தான் படிக்க வருவாங்க பிளஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமா தான் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே பார்ட் டைம் வர்க்கா பார்த்துக்கிட்டு அவங்களோட லோக்கல் காஸ்ட் ஆஃப் லிவிங்க கவர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த லாக் டவுனால கிட்டத்தட்ட நிறைய லோக்கல் ஸ்டோர்ல மூடி வச்சிருக்காங்க அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப அதிகமா பாதிப்பு வந்துச்சு அவங்களால பார்ட் டைம் ஜாப் பார்த்து குறிப்பிட்ட அளவு சம்பாரிச்சு அவங்களோட லோக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியாம இருக்குது இத பார்த்த கவர்மெண்ட் இங்க இருக்க லோக்கல் ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஸ்டூடண்ட் எமர்ஜென்சி ப்ரோக்ராம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களால வேலைக்கு போக முடியாம அதே நேரத்துல Canada Emergency Fund first $2,000 per month eligible illama avanga or student irukanga avangalukku government $1,250 per month taranga 4 maasathukku taranga indha May maasathula aarambichi June July August 4 maasathukku per month $1,250 taranga idu or single student ku suppose avanga married a irundalo avanga illena avangalukku disability irundalo avangalukku $2,000 per month taranga 4 maasathukku idudha Government student is a very benefit. Students are shared in apartment. So, the $1,250 per month is very useful. This is the Canadian government. Coronavirus emergency. So, in the Corona, one family $4,000 plus 1 month payment $5,500 அதே மாதிரி பிசினஸ் பீப்பிளுக்கு இங்க ரொம்ப அதிகமா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாலயும் லாஸ் தாங்க முடியாதுன்றதனால கவர்மெண்ட் கிட்டத்தட்ட அவங்களோட பிசினஸோட சைஸை பொறுத்து அதுக்கேத்தாப்புல கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் உதவி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த உதவியை ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் தான் பண்ண போறாங்கன்னு கிடையாது ஆனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் மே மாசத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்க சோ ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா $1,250 வாங்கி இந்த எமர்ஜென்சி காலத்தை அவங்களால